ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்யும் உச்சபட்ச பரிகாரம் ஹோமம். கோவிலுக்கு செல்வது, சாமி கும்பிடுவது, அர்ச்சனை செய்வது, அபிஷேகம் செய்வது, மொட்டை போடுவது, அலகு குத்துவது, தீ மிதிப்பது எல்லாமே பரிகாரத்தின் ஒரு வடிவமாக இருந்தாலும் ஹோமம் தான் கடைசி. இதற்கு மேலே செய்யும் பரிகாரம் தான் தவம். ஹோமத்தை பற்றி பலருக்கு முழுமையாக தெரியாது. ஹோமம் செய்யும் போது நாம் செய்ய வேண்டிய சடங்குகள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். எந்த காரியம் செய்தாலும் முதலில் கணபதியை வணங்க வேண்டும். செய்யும் காரியத்தில் தொந்தரவுகள் வராமல் இருக்க இந்த விநாயகர் வழிபாடு. அதிலும் ஹோமம் மாதிரி உயர்ந்த பரிகாரங்கள் செய்யும் போது அரக்க சக்திகள் அதை தடுக்க பார்க்கும் என்கிறது புராணங்கள். ஹோமத்தின் வழி அந்த பலனை பெற வேண்டும் என்ற விதி அமைப்பு இல்லாமல் இருந்தால் பல தடைகள் வரும். கணபதி பூஜை துர்தேவதைகளாலோ துஷ்ட சக்திகளாலோ எந்த இடையூறும் இல்லாமல் நடப்பதற்கு வினைகளை வீரருக்கும் விநாயகர் பூஜை. செய்யக்கூடிய இந்த ஹோமங்கள் குறிப்பிட்ட இலக்கை சென்றடையக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த இலக்கு என்பது யாகத்தின் தலைவராக இருப்பவருக்கு, அதாவது யாருக்காக செய்கிறோமோ அவருக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்கான பிரார்த்தனை செய்யப்படுவது. குலதெய்வ பூஜை, இது பெரும்பாலான ஹோமங்களில் செய்யப்படுவதில்லை. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள். உலகத்தில் எத்தனை சாமிகள் இருந்தாலும் குலதெய்வம் முக்கியமானது. நம் முன்னோர்கள் காலத்தில் குலதெய்வ பூஜை என்பதை குறையில்லாமல் செய்தார்கள். எந்த காரியமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தை வேண்டினார்கள். வருடத்திற்கு ஒரு முறை விழா எடுத்தார்கள். வீட்டில் ஒரு சுபகாரியம் நடந்தாலும் முதல் பத்திரிகை சாமிக்கு வைத்தார்கள். ஆக குலதெய்வத்தோடு அவர்களுக்கு இருந்த நெருக்கம் அதிகம். அடுத்ததாக செய்யப்படுவது பிதிர் பூஜை. இது தெய்வமாகி போன நம் முன்னோர்களை தேடி பிடித்து வணங்குவது. நீத்தார் உலகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நம் மூன்று தலைமுறையை சேர்ந்த முன்னோர்கள் இருப்பார்களாம். வருடத்தில் ஒரு நாள் மட்டும் வெளியே வருவதற்கு அனுமதி உண்டு. அது திதி நாள். அன்று அவர்களுக்கு உரிய திதி கடமைகளை சரிவர செய்தால் மகிழ்ந்து வாழ்த்தி விட்டு செல்வார்களாம். ஒன்றுமே செய்யவில்லை என்றால் வந்தவர்கள் நல்ல மனது உள்ளவராக இருந்தால் மனக்குறையோடும், கெட்ட மனது உள்ளவராக இருந்தால் சபித்து விட்டும் போய்விடுவார்களாம். அது போன்ற குறைகள் இருந்தால் அவற்றை நீக்கி அவர்கள் ஆசையை பெறுவதற்காக செய்யப்படுவது பிதிர் பூஜை. இதுவும் பெரும்பாலான ஹோமத்தில் தவிர்க்கப்படுகிறது. இது முறையல்ல. எந்த தேவதையை குறித்து ஹோமம் செய்கிறோமோ அந்த தேவதையை கும்பத்தில் நிலைநிறுத்தல். கும்பம் என்பது உடல், அதன் மேல் வைக்கப்படும் தேங்காய் என்பது தலை. கும்பத்தில் சுடப்படும் நூல் நாடி நரம்புகளை குறிக்கும். உள்ளே இருக்கும் தண்ணீர் இரத்தத்தை குறிக்கும். தர்ப்ப என்பது ஆகர்ஷண சக்தி நிறைந்தது. காந்தத்தை எப்படி இரும்பு கவர்ந்து இழுக்கிறதோ அதே போல் தெய்வீக சக்தியை கவர்ந்து இழுக்கும் தர்ப்பையை கலசத்தில் வைக்கிறார்கள். ஆக கலசத்தில் நம் பிரதான தேவதை பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை சொல்வதுதான் அதன் தாத்பரியம். என்ன ஹோமம் செய்கிறோம், அதாவது எந்த தெய்வத்தை நினைத்து செய்கிறோமோ அந்த தெய்வத்தை கும்பத்தில் நிலை நிறுத்துவதுதான் ஆகாவனம் என்று பெயர். அடுத்து செய்யப்படுவது நவகிரக தோஷ பரிகாரம். ஜனனி ஜென்ம சௌக்கியனாம், வர்த்தினி குல சம்பதாம், பதவி பூர்வ புண்ணியனாம், லிக்கியதே ஜென்ம பத்திரிகா என்பது ஜோதிட வாக்கு. நம் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்திற்கும் காரணம் நவகிரகங்கள். நம்புகிறோமோ இல்லையோ, இதை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, அவர்கள் தங்கள் பணியை செய்கிறார்கள். இதைத்தான் வாங்கி வந்த வரம் என்கிறார்கள். இவர்கள் நம் வாழ்க்கையில் புகுந்து விளையாடுவதால் தான் நாம் பரிகாரம் செய்கிறோம். அதனால் நவகிரகங்களை வணங்கி பூஜிக்க வேண்டும். இதை ஹோம நிறைவிற்கு முன் செய்வதும் உண்டு. இதற்கு பிறகுதான் ஹோமம் ஆரம்பமாகும். இது நடைபெறும் போதுதான் வேத பாராயணங்கள் செய்யப்படுகிறது. வேத பாராயணங்கள் என்பது இறைவனை ஆராதிப்பது என்று பொருள். பொதுவாக பாராயணங்கள் என்பது இறைவனை புகழ்ந்து பாடி அவர் அருளை பெறுவதுதான். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் மூல மந்திரம், வேத மந்திரம், காயத்ரி மந்திரம், பிரார்த்தனை மந்திரம் என்ற நான்கு உண்டு. உதாரணமாக மூல மந்திரம் என்பது பீஜாசரம் கொண்டு சொல்வது, அது ஓம் ஸ்ரீம் ரீம் என்று வரும். வேத மந்திரம் என்பது ஒலி அலைகளால் நன்மை பெறுவது. காயத்ரி மந்திரம் என்பது எந்த தெய்வத்தை நோக்கி ஹோமம் செய்கிறோமோ அவரின் புகழுரைகளை சொல்வது. பிரார்த்தனை மந்திரம் என்பது நம் வேண்டுதல் பலிப்பதற்காக சிரம் தாழ்த்தி கைகூப்பி மனதார பிரார்த்திப்பது என்று பொருள். பாராயண முடிவில் சமகம் சொல்லப்படுகிறது. வசுவதாரா கொண்டு நெய் ஊற்றும் போது சொல்லப்படும் மந்திரம் சமகம். கடைசியாக பூர்ணாகிதி. இது ஹோமத்தின் நிறைவு பகுதி. பட்டு துணியில் வாசானாதி திரவியங்கள் சேர்த்து எட்டு கண் விட்டெரிக்கும் அக்னி தேவனுக்கு சமர்ப்பணம் செய்வதுதான் பூர்ணாகிதி எனப்படுவது.
இந்த அவிர்பாகத்தை பெற்றுக்கொள்ள தேவலோக தேவேந்திரனே வருவாராம். இதை செய்து முடித்ததும் ஹோமம் நிறைவு பெறுகிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.